ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரிகிரி. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம். நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமராபாளையத்தில் இருக்க தீபா ஸ்வீட்ஸ் அங்கே தாங்க நம்ம வந்து இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்வீட் காரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. தரமான கடைங்க இது வந்துட்டு. ஓகே ஓர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆகுது. 8 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செஞ்சு செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் வச்சுக்கிறதே இல்லைங்க. அந்த அன்னைக்கு செய்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அப்கமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணிடுங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் நிறையா போயிட்டு இருக்கு. ஓகே ஓர்ஸ், நான் போய் உங்களுக்கு இங்கே என்னென்ன மாதிரி ஸ்வீட்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட்ல இருக்குன்னு ஃபுல்லாகவே டீப்பாக உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமராபாளையத்தில் இருக்க தீபா ஸ்வீட்ஸ் அதில் தாங்க இருக்கும். ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட ஃபுல் டீட்டெயில் நான் வந்து கேட்குறேன், என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வந்து வெளியில் தந்துட்டுருக்காங்க அண்டு தரமாக எப்படி இருக்குது அதெல்லாம் நான் கேட்குறேன். ஓகே அண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கம் சொல்லுங்கள். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியங்களா, சரிங்கண்ணா. இப்போ நம்ம ஸ்வீட் கடை வந்து பார்த்திங்கன்னா குமராபாளையத்தில் வந்து தெரியாத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் குமராபாளையம் மட்டும் இல்லை, நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து வெளியிலையும் நிறைய பேருக்கு தெரியுது. ஓகேங்கண்ணா, நம்ம கடை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். கடை வந்துங்க 1991 ஆரம்பிச்சுங்க. 91 ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ வந்து சின்ன அளவு தான் ஆரம்பிச்சது, இதே இடத்துல தான். சரி சரிங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு ஜிலேபி 1 ரூபாய்க்கு விற்றோம். ஒரு ஜிலேபி 1 ரூபாய்க்கு விற்றோம். சரி சரிங்க. அப்போ விலைவாசியெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ எல்லாம் பல மடங்கு ஏறிடுச்சு. ஓகே ஓகே. அதனால் இப்போ வந்து ஒரு ஜிலேபி 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கோம். ஒரு ஜிலேபி 10 ரூபாய்க்கு. அப்போ கிலோ வந்து 120 ரூபாய்க்கு விற்றோம். ஓகே ஓகே. இப்போ 240 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைக்கு என்ன ஸ்பெஷல் நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்பெஷல் வந்து ஜிலேபி, முந்திரி கேக்கு. ஜிலேபி, முந்திரி கேக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருந்தாலும் அதிகப்படியாக ஓடுறது ஸ்பெஷலாக நம்ம வந்து சொல்லணும்னா ஜிலேபி, முந்திரி கேக் வந்து நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல். ஆ சரிங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன டவுட்டுங்க, இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெளியூர்ல எல்லாம் வந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களா உங்கள்கிட்ட? வாங்குறாங்க, வெளிநாடு அமெரிக்காவுக்குலாம் அதிகப்படியாக வாங்குவாங்க. அந்த லாக்டவுனில் வாங்கலைங்க. அப்படிங்களா? வாரத்துக்கு எப்படியும் ஒரு 5 நாள் 6 நாள் வர்றவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. ஓ சரி. அமெரிக்காவில் இருந்து இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே ஆமாம். போகிறவங்க போகலாம், ஜிலேபி வாங்க போக மாட்டாங்க. ஓ
வெளிநாட்டுக்கு போறீங்களா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்வீட் வந்து கிலோ கணக்குல வாங்கிட்டு போறதா அந்த அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லைங்கன்னா இப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு டேஸ்ல நீங்க வந்து தருவீங்க? ஒரு அது எப்படியே நிறைய வேணா ஒரு ஒரு வாரம், ஒரு வாரங்களா? கம்மியா 100-200 வேணா ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாலே போதும். ஓகே. இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து செஞ்சு வச்சு அது ஒரு வாரம் கிட்ட அப்படி வச்சிருக்கீங்களா இல்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா? தினசரி காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி சரிங்க. ஆர்டர் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணுவோம். நிறைய தயார் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஓ, நிறைய தயார் பண்ண மாட்டீங்க. எந்த அளவுக்கு டெய்லி ரெடி பண்றீங்களோ அதை மட்டும் சேல் பண்ணி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க திடீர்னு வந்து 200-300 கேட்டா கூட கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் தீபாவளி டைம்ல எல்லாம் என்ன மாதிரி நீங்க ஏதாவது ஆஃபர் கிடைக்கும்? ஆஃபர் எப்பவே போறது இல்லை. ஆஃபர் எப்பவுமே இல்ல. குவாலிட்டி எப்பவும் குறைக்கிறது இல்ல. குவாலிட்டி குறைக்கிறது போறது இல்ல. ஆஃபரும் போறது இல்ல. நான் வாங்குற ஆயில் எல்லாம் ஒரு 2500 ரூபாய். அப்படிங்களா? ஓகே. கல்லணை பெயிண்ட் தான் போடுறோம். ரெகுலரா மாத்திட்டே இருக்கீங்க, ஆயிலும் மாத்துறீங்க, தரமும் நல்லா குவாலிட்டியே கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபேமஸா இருக்கு நம்ம ஷாப்பு. ஓகேங்க. சரிங்கண்ணா, நம்ம இங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ஸ்வீட் இருக்கு, என்னென்ன ரேட்டுக்குன்னா எல்லாம் வியூஸ் காட்டுவோம். பார்த்துட்டு கண்டிப்பா ஷாப் வந்து வருவாங்க. ஆனா நீங்க இப்ப வெளியூருக்கும் வந்து அனுப்புறதுலயும் சொல்லிருக்கீங்க, நேரில் வந்தா வாங்கிக்கலாம். ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு வேணாலும் பண்ணி தருவோம். ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா, நம்ம போய் அவங்களுக்கு என்னென்ன விலையில இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு பாத்துருவோம். ஓகே வியூஸ், இப்ப வந்து பார்த்தோம்னா அண்ணா வந்துட்டு நமக்கு இங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு, கிலோ வைஸ் வரும்னு சொல்றேன்றாரு. வாங்க நம்ம பார்ப்போம். சார், நம்ம இப்ப இனிப்பு மட்டும் தயார் பண்ணலைங்க, காரமும் தயார் பண்றோம். காரத்துல பண்ணீங்கன்னா அது மிக்சர், காரா பூந்தி கடலை பொட்டுக்கல் எல்லாம் போட்டது. இது வந்து 1 கிலோ 220 ரூபா. கையில் வச்சுருக்கிற பாக்கெட் வந்து 1/2 கிலோ 120. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 கிலோ இருக்குது, 1/2 கிலோ 55. இதோட சின்னதாக வேணா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாம்பே மிக்சர் இருக்குது. பாம்பே மிக்சர் பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ 220 தான். இது 1/2 கிலோ பாக்கெட்டு 55. இதுலேயும் சின்ன பாக்கெட் இருக்குது, 20 ரூபா பாக்கெட்டு. இது பாருங்க, ஓட்டு பார்க்கலாம். இதுவும் 1/2 கிலோ 220 ரூபா தான். இது 1/2 கிலோ பாக்கெட்டு 55 ரூபா. இது காராசேவு, இது 220 தான், 1/2 கிலோ. இது 55 ரூபா. இது முள்ளு முறுக்கு, இது 1/220 ரூபா தான், 1/2 கிலோ 55 ரூபா. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட் எல்லாமே இருக்குது. 20 ரூபா பாக்கெட்டு இது எல்லாமே 20 ரூபாய்க்கு இருக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா கடலை, இது வந்து 30 ரூபா பாக்கெட்டுங்க. 30 ரூபா அதுலேயே சின்ன பாக்கெட் இருக்குது, 15 ரூபாய்க்கு இருக்குது. காரா பூந்தி, காரா பூந்தி பாருங்கள், இது 40 ரூபா பாக்கெட்டு. இது வந்து 1/240 ரூபா, சின்ன பாக்கெட்டு 40 ரூபாய்க்காக போட்டிருக்கோம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸு, இது 1/240, சின்ன பாக்கெட்டு 40 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். அது இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இருக்குது, சாதா வேர்க்கடலை. இதெல்லாம் சின்ன பாக்கெட் தான் எப்போவுமே, 15 ரூபா ஒரு பாக்கெட்டு. கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டால் இது 15 ரூபா பாக்கெட்டு. இதுலேயே பெரிய பாக்கெட் வேணால் இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குது. இது 30 ரூபா. அதே பச்சை பயிர் இருக்குது, பச்சை பயிர் 15 ரூபா பாக்கெட்டு. இது எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட்டாக தான் இருக்கும், பெருசாக கேட்டால் போட்டுருவோம். இது பாருங்கள், 30 ரூபா பச்சை பயிர். இது பார்த்தீங்கன்னா பால் கோலாங்க, கிலோ வந்து 320, 1/2 கிலோ 80 ரூபா. நேரம் பார்த்தாச்சுங்க. இப்போ ஸ்வீட்டில் வந்து நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ் முந்திரி கேக்குங்க. முந்திரி கேக்கு வந்து 1/640 கிலோ, ஒரு சிங்கிள் பீஸாக வாங்கிக்கிட்டீங்கன்னா 12 ரூபா. அடுத்தது மைசூர் பாக்கு, இது வந்து 1/240 கிலோங்க, சிங்கிள் பீஸாக வாங்கிக்கிட்டீங்கன்னா 8 ரூபா 1 பீஸு. ஜிலேபி 1/240 கிலோ, சிங்கிள் பீஸாக வாங்கிக்கிட்டீங்கன்னா 10 ரூபா, ஒரு 5 பீஸ் வரைக்கும் 10 ரூபாய்க்கு தருவோம். நிறையா வாங்கினீங்கன்னா இடம் போட்டு தருவோம். இது வந்து லட்டுங்க, லட்டுங்க, இது 1/240 கிலோ, பீஸ் வந்து 8 ரூபாங்க. இது இனிப்பு பூந்தி இருக்கு, இது வந்து 1/2 கிலோ 60 ரூபாங்க, கிலோ வந்து 240. காரம் முந்திரிங்க, 100 கிராம் 100 ரூபாங்க. பெப்பர் போட்டது, நெய் போட்டு நல்லாயிருக்கு. இது பால்கோவா, பால் பால் அல்வாங்க, இது பால் அல்வா பாக்ஸில் இருக்குது, 1/2 கிலோ 80 ரூபா. தட்டோட இருக்குது, பெரிய பாக்கெட் வந்து 40 ரூபா, சின்ன பாக்கெட் 25 ரூபாய்க்கு. குலாப் ஜாமுங்க, ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும், ஒரு பாக்கெட் வந்து 50 ரூபாய்ங்க. இது பீஸ் ரேட்டு தான், பீஸ் 10 ரூபா. அடுத்து மேலே இது வந்து பாதுஷா, பாதுஷா வந்து 1/240 கிலோ, ஒரு பீஸ் வந்து 8 ரூபாய்ங்க. இது தனியாக அவளுங்க, கடலை பொட்டுக்கடலை காரம் போட்டது, ஒரு பாக்கெட் வந்து 40 ரூபாய்ங்க, கிலோ வந்து 240. இது வந்து மைதா பிஸ்கட்டுங்க, ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் 30 ரூபாய்க்கு சொல்லு அப்படிங்க, 1/240 கிலோங்க,
இன்னும் ஒரு பீஸ் எட்டு ரூபாங்க. நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். நெட்டு பாருங்க, இது பெரிய நெட்டு, சீர்தட்டத்துக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கு பண்ணுறதுங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் போட்டுருவோம், ஜிலேபி, மைசூர் பாக்கு, பாதுஷா எல்லாமே இந்த மாதிரி பெருசாக போட்டுத்தருவோம். அதுவும் கிலோ 240 தாங்க. இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும், இது தேவையினாலும். பாரம்பரியமாக அந்த கடை நடத்திட்டு வர்றேங்க, 1991 செஞ்சுட்டு வர்றோம். எல்லாமே சுத்தமாக சுகாதாரமாக நல்லாயிருக்கும். இருக்கிற ஆளுங்கள் அதே மாதிரி அப்போ இருக்கிற ஆளுங்க தான், பழைய ஆளுங்களை வச்சு தான் வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் எப்பவும் போல் ஸ்வீட் காரத்தில் வாங்கி எங்களுக்கு ஆதரவு தர மாதிரி பணிவிடன்னு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க, 1991 இந்த ஷாப் வந்து இருங்க. ரொம்ப பாரம்பரியமான கடை வந்து இந்த குமராபாளையத்தில் வந்து இருக்குங்க. எல்லா ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஈஸியாக வந்து ரீச் ஆகி எல்லா திங்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம். இனிப்பு காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தீபா ஸ்வீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு காரங்கள் எல்லாமே வந்து இருக்குங்க. தீபாவளி வரப்போகுது, அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, நிறையா திருமண விழாக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா, ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணிங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை.